அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். டாப் கியரில் சபரீசன் பயங்கர கடுப்பில் முக்கிய புள்ளிகள் சொம்பு ஊடகங்களை துவைத்தெடுக்கும் மாரிதாஸ். எப்படி சொம்பு ஊடகங்களை துவைத்தெடுக்கும் மாரிதாஸ். இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், மாரிதாஸ் பிளஸ் தமிழக செய்தி ஊடகங்கள் ஈக்குவல் டு நிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில, நீ தம்பி எங்க போனாலும் விட மாட்டேன், தம்பி தூக்கிட்டு வந்து உன்னுடைய முகத்திரையை கிழிப்பு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொம்பு ஊடகங்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய வேலையில இறங்கி காப்பல மாரிதாஸ். இரண்டாவது விஷயம், சபரீசன் பிளஸ் ராஜ்யசபா எம்பி ஈக்குவல் டு பயங்கர கடுப்பில் உடன்பிறப்புகள். எனது சபரீசன் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பியா, அப்ப எங்களுக்கு இவ்வளவு நாளா உழைச்ச எங்களுக்கு பிம்பளிக்கா பிளாப்பியா அப்படின்ற மாதிரி முக்கியமான உடன்பிறப்புகள் இப்ப திமுகவுடைய தலைமை மேல மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சம்பந்தப்பட்டது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களுக்கும் மாரிதாஸ் அவர்களுக்கும் இடையில என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கூட இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தாரு. அதற்கு பிறகு குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் அது சம்பந்தப்பட்ட ஆட்களை வந்து வேலையை விட்டு தூக்கி இருந்தாங்க. அவங்களும் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்திருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட வழக்கும் இன்ன வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் மேல நடந்துட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா ரீசண்டா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான கண்மூடி வேலைகளை வந்து காட்டுறாங்க, மக்கள் மத்தியில சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்காம எப்படி திமுகவுக்கு வந்து சொம்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல பதிவுகள் மூலமா மாரிதாஸ் அவர்கள் ஊடகங்களுடைய முகத்தறிய கிழிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அதனுடைய அடுத்த கட்ட நகர்வா ரீசெண்டா ஒரு பதிவு வந்து பதிவு பண்ணிருக்காரு அவருடைய அபிஷியலான சமூக வலைதள பக்கத்துல. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை பத்தி கடுமையான அளவுக்கு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அந்த விமர்சனம் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல விவாதமா வந்து மாறி இருக்கு. குறிப்பா அவர் என்ன எழுதியிருந்தார் அந்த பதிவுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இறந்த நாயின் உடலில் இறை தேடும் ஈ கூட்டத்தை போல. எப்படி இறந்த நாயின் உடலில் இறை தேடும் ஈ கூட்டத்தை விட அருவறுப்பானது திமுக ஆட்சிக்கு சலாம் போடும் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காப்புல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, திமுக நிர்வாக திறமையின்மை, மக்கள் பல லட்சம் பேர் சாவுக்கு போராடுவது என அனைத்தையும் திசை திருப்பும் வேலையை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்கின்றது. ஊடகத்திற்கு எதிராக தீவிரவாதம் உருவானால் கூட ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதம் அதாவது ஊடகங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்றதையும் ஆணித்தரமா பதிவு பண்ணிருக்காப்புல மாரிதாஸ். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் நான் வந்து வீடியோக்கள் போட தொடங்குவேன். அந்த சமயத்துல என்னுடைய முதல் இலக்கு பாத்தீங்கன்னா ஊடகங்களை நிர்வாணமாக மக்கள் முன் நிறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து இதுல இணைச்சிருக்காரு. நிர்வாணம் அப்படின்னு சொல்றது எது அவர் வந்து சொல்லியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய நடுநிலைத்தன்மையை வந்து அவர் நிர்வாணம்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய நடுநிலைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு வந்து நடுநிலையான செய்திகளை மக்கள் மத்தியில வெளியிடுறாங்க அப்படின்றத நான் வந்து அவங்களுடைய முகத்திரையை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. இந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஒரு விவாதத்தை வந்து கிளப்பிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்தையும் சொல்லலை, இப்போ வரைக்கும் நேர்மையான பல ஊடகங்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஊடகங்கள் அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தூண், நாட்டில் நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி அவங்களுடையது. அதுலேயும் குறிப்பா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விவரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஊடகங்கள் தொடர்ந்து இங்கு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க அப்படின்றது அப்பட்டமாவே தெரியும். இந்துக்கள்னு வந்தா ஒரு விதமாகவும் மற்ற நபர்களுடைய செய்திகள் வந்தால் வேறு விதமாகவும் காட்சிப்படுத்துறத
வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. இந்து சாமியார்கள் ஏதாவது பண்ணிட்டா போதும், அதை எடுத்து 100க்கு 1000 முறை வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதுவே வேறு ஏதாவதுன்னா அதை அப்படியே மூடி மறைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாங்க. எங்கேயோ யூபி, மகாராஷ்டிரா, பீகார்னு உருப்புவாங்க, பட் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொடூரங்களை பற்றி வாயை திறந்து பேச மாட்டாங்க. இங்கே எத்தனை நபர்கள் வந்து கொரோனாவுடைய பிடியில் சிக்கி சின்ன பெண்ணம் ஆகிட்டு இருக்காங்க, எத்தனை தனியார் மருத்துவமனைகள் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து வாரி சுருட்டு இருக்காங்க, படுக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை வந்து துரத்தி விட்டுட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ்லயே எத்தனை நபர்கள் இறந்துட்டு இருக்காங்க, ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அரசு மருத்துவமனைகளில் பெட்டு கூட இல்லாத ஒரு நிலை வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. கொரோனாவை இன்ன வரைக்கும் நம்மளால கட்டுப்படுத்த முடியல. இந்த விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காம தொடர்ந்து பல விஷயங்களை வந்து வேறு விதமாக திசை திருப்பக்கூடிய வேலைகளில் ஊடகங்கள் இருக்காங்க அப்படின்றது அப்பட்டமாக நமக்கு தெரியும். இதுவே நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய யூகத்துக்கு நான் விடுறேன். இங்கே அதிமுக ஆட்சியும் மத்தியில் வந்து பாஜகவும் இருந்திருந்தா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடுகாட்டுக்கும் சென்று அங்கே எத்தனை பணங்கள் எரியுது அப்படின்றத காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பட் இன்ன வரைக்கும் உண்மையான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காம ஒரு சில நபர்களுக்கு சலாம் போடக்கூடிய வேலைகளில் ஊடகங்கள் செயல்படுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். பார்க்கலாம் மாரிதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அடுத்து வந்து செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன? டாப் தியரின் சபரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சபரீசன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திமுகவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவருடைய மருமகன். திமுகவுக்கும் அவருக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லைனாலும் மறைமுகமாக எக்கச்சக்கமான வேலைகளில் வந்து அவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் திமுகவுடைய ஐடி விங்கின் முக்கியமான ஒரு பொறுப்புலையும் அவர் இருக்கார். சமீபத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் பி கே அவர்கள் வேலை செய்வதற்கான டீல் ஒப்பந்தம் பண்ணதில் கூட அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா பல ஊடகங்கள் இன்ன வரைக்கும் செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் என்ன மாதிரியான பிரச்சார விளம்பரத்தை வந்து தயார்படுத்துறது, அதை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் திமுகவுடைய மூளையாக வந்து செயல்பட்டவர் தான் சபரீசன். அதனால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மருமகனுக்கு வந்து மிக முக்கியமான பதவி கொடுக்க போறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்ப ஊடகங்கள்ல வந்து வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல திமுகவுக்குள்ளவே அந்த 3 ராஜ்யசபா சீட்டை யார் பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவுக்கு வந்து பயங்கரமான வந்து சண்டை வந்து அங்கே உள்ள போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே கே பி முனுசாமி அவர்கள் அதிமுக சார்பாக ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், சட்டமன்ற தேர்தலில் வந்து நின்று வெற்றி பெற்றிருக்காப்புல, அதற்கு பிறகு வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நபர்கள் சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சதுனால அவங்களுடைய ராஜ்யசபா பதவி வந்து காலியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முகமது ஜான் அவர்கள் காலமாயிட்டார், ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், அவருடைய இடமும் சேர்ந்து மொத்தம் தமிழகத்தில் 3 ராஜ்யசபா எம்பி பதவிகள் வந்து காலியாக இருக்கு. அந்த 3 பதவிகளுமே திமுகவுக்கு தான் இப்போ போக போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதில் அந்த 3 சீட், அந்த 3 ராஜ்யசபா சீட்டை யார் வந்து பெறது அப்படின்றதுல மிகப்பெரிய அளவுக்கு அங்கே கலோபரமே வந்து போயிட்டுருக்கு. அதில் திமுகவுடைய தலைமை மிக முக்கியமாக 3 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமான நபர் சபரீசன். எப்படி உங்களுக்கு தெரியும், அவருக்கு கன்ஃபார்மாக அவருக்கு எதிராக வந்து யாரும் வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இன்னும் 2 இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 இடங்களை வந்து யார் கைப்பற்றுவது அப்படின்றது தான் இப்போ திமுகவில் மிக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து இருந்துட்டுருக்கு. அதில் அண்ணா அறிவாலய வட்டாரம் சார்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பெயர் வந்து யார் யார் தெரியுங்களா? முதல் பெயர் தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவர், கடந்த முறை ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் அவர். 2வது பார்த்தீங்கன்னா கார்த்திகேய சிவசேனாதிபதி, ரீசெண்டாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்தவர். இவங்க 2 பேருக்கு தான் ராஜ்யசபா சீட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணா அறிவாலய வட்டாரத்திலிருந்து நம்ப தகுந்த ஒரு செய்திகள் வந்து இப்போ வெளியாகிட்டு இருக்கு. பல ஊடகங்களையும் சம்பந்தமான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள், என்ன இது, சபரீசன் அவர்களுக்கு எடுத்த உடனே ராஜ்யசபா MP பதவியா, அப்போ இவ்வளவு ஆண்டு காலமாக உழைச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே எழுந்திருக்குங்களா? அது சம்பந்தமா அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பும் ஏற்பட்டிருக்குங்களாம். பார்க்கலாம் திமுகவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல அதிரடியான விஷயங்கள் வந்து இறங்கியிருக்காரு.
இந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்தவர் அணுகிறார் அப்படின்றத பார்க்கலாம். சபரீசன் அவர்களை தன் எம்பி பதவிக்கு கொண்டு வந்து டெல்லி அரசியலை கவனிக்கிறதுக்கு அவர் அமைச்சு விட போறாரா, இல்லை இங்கிருந்துகிட்டு தமிழக அரசியலுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக அவரை வந்து வச்சுக்க போறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதிலையும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பற்றியான உங்களுடைய கருத்துக்களையும் தவறாம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்பயாவது இங்க இருக்கக்கூடிய சொம்பு ஊடகவியாளர்கள் அதை பார்த்தாவது நம்ம இப்படியெல்லாம் பண்றோமா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.